ஃப்ரெண்ட்ஸ், இது சினிமா பேட்டை. இந்த சினிமா பேட்டை ஷோவில் என்னென்னலாம் இருக்குன்னா, புது படங்களோட ட்ரெய்லர்ஸ், சினி செலிப்ரிட்டிஸோட ட்வீட்ஸ், இசை வெளியீட்டு விழா, பத்திரிகையாளர் சந்திப்பு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். டைரக்டர் சுசீந்திரன் வெனிலா கபடி குழு, கெனடி கிளப் போன்ற நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படங்களை எடுத்து வெற்றியும் கண்டிருக்காரு. அவர் அடுத்ததாக பண்ண போகிற படம் சாம்பியன். இதுவும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படம் தான். இதில் புதுமுக ஹீரோ விஸ்வா நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். First, I want to thank Susheendran sir. இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது டாக்டர் ஆர் களஞ்சியம், என்னோட அப்பா. ஸோ களஞ்சியம் சினியாட்ஸ் அந்த தெய்வம் பேரில் ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரொடக்ஷன். ஸோ அவரோட பேரை அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்டூடியோ நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன் படம் ரிலீஸ் பண்ணுறதில். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், படம் ஹிட்டு கொடுக்கணும், படம் நல்ல கருத்துள்ள படமாக இருக்கணும். நம்ம படங்கள் லிஸ்ட்டில் நம்ம எவ்வளோ 50-60 மூவிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தர்மதுரையிலேருந்து பல படங்கள் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம சாம்பியனை, நம்ம ஸ்டூடியோ நைன் எப்படி இருந்தாலும் கடமை பண்ணி தான் ஆகணும். பட் நல்ல ஒரு குவாலிட்டி மூவி, படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் டு சுசீந்திரன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சுசீந்திரன் சாருக்கு. இவ்வளோ பெரிய பிக் ஒரு அழகான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் நான் இது ஒன்று சொல்லிக்கணும், நாளைக்கு ஷூட்டிங்னா எனக்கு இன்றைக்கி நைட் தூக்கமே வரல. பிகாஸ் டைரக்டர்ஸ் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார், சொதப்புனா கத்துவாரா, திட்டுவாரா, கொஞ்சம் டெரரா, அப்படிலாம் எனக்கு நிறைய குவஷன்ஸ் ரைஸ் ஆகிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஐஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஐ எம் ஸோ பிளெஸ் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் நம்மளுக்கு இது ரொம்ப பேஷண்ட் உள்ள பர்சன். மை கோஸ்டார் விஸ்வா, ஸோ ஹீ இஸ் அ சூப்பர் டெடிக்கேட்டட் டேலண்டட் பர்சன். ஆனால் செட்டில் அப்படிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப டவுன் டு அர்த்தா, நர்வஸாக இது நல்லா வந்ததா அது இதுன்னு பதறிட்டே இருப்பார். பட் அவுட் புட் ஸ்க்ரீனில் அப்படி பார்க்கும்போதுலாம் இருக்காது, இந்த பையனா இவ்வளோ பதறனான்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஸோ டிசம்பர் 13th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க இல்லைனா இஸ் கம்ப்ளீட் திங் ஓன்ட் ஹேப்பன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் ஒன்ஸ் அகேன். கண்டிப்பாக டிசம்பர் 13th அன்னைக்கு படம் பாருங்கள். ஐ இல் பி அ வர்த் ஃபிலிம் டு வாட்ச். தேங்க்யூ. சுசீந்திரன் சாரோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு வாட்டி கால் வந்து இந்த மாதிரி சார் பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஸோ போய் பார்த்தேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர்னு ஒன்று எனக்கு பயங்கர ஒரு ஒரு ஃபயர் இருந்தது. லைக் எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் படங்கிறது வந்து ஒரு பெரிய விஷாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் படத்தில் ஒர்க் பண்ணவங்க ஏன்னா பேசிக்கலி ஸ்போர்ட்ஸுங்கிற போதே அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். அதில் ஒரு என்ன சொல்கிறது, மியூசிக்கலாக ஒன்று சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் பேசிக்கலி அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ட்ராமா இருந்தது. ஒரு ஸோ நான் நாலு சாங்ஸு, ஒரு இன்டென்ஸ் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான ஒரு இடமும் இருந்தது. அதுக்கப்புறம் சார் பற்றி சொல்லணும்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு டைரக்டர். எல்லா சாங்குமே வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் சாங்கே ஓகே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சாங் ஒரு சீக்வன்ஸாக ஒன்று சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி. ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய டீம் ஆஃப் மியூசிஷியன், சிங்கர்ஸ், எல்லாம் ஒரு ஆசம் சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணிக்க, நிவாஸ், கார்த்திக், ஜி டிவி, நிறையா பார்த்துருக்கோம் அவரை. ரொம்ப ஒரு பிளெஸ்டு மியூசிஷியன், ஒரு நேச்சுரலி கிஃப்டட் மியூசிஷியன். அண்ட் ஒண்டர்ஃபுல் லிரிக்ஸ் கபிலன் சார், விவேகா சார், மோகன்ராஜன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சுஜித் சாரங் அவரோட ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் அவர். ஸோ எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். என்டையர் க்ரூ, நரேன் சார், வெரி இன்ஸ்பைரிங் ஆக்டர், ரொம்ப தேங்க்ஃபுல், தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும். நான் டி ராஜேந்திரன் பேசும்போது அதான் கேட்பேன், ஸ்பான்டனியஸாக எப்படியா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்பேன். எந்த மேடையில் விடுங்க, அந்த சூழலுக்கு என்ன இருக்கோ அந்த பூட்டியத்தில் எப்படி அப்படி தட்டி விட்டு பேசி தான் முடிஞ்சு போச்சு. இஸ் எ வெரி எமோஷனல் மேன்,
நம்ம தமிழ்நாடு கலைஞர்களே ஒரு எமோஷனல் மேன். அவன் என்ன ரொம்ப நேசிப்பான், நான் அவனுக்கு மேலே அதை நேசிப்பேன். பொதுவாக இந்த படம் சாம்பியன், நான் சுசீந்திரனோட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் கடுமையான உழைப்பாளி. நான் பாண்டிய நாடகம் படம் பண்ணும்போது எனக்கு உடன்பாடு இல்லாமலே பண்ணேன், என்ன போய் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் போய் அப்படின்னு. ரெண்டாவது முறையாக செகண்ட் இன்னிங்ஸை கொடுத்தவன் எனக்கு, முதல்ல நான் நடிச்சுட்டு வேணான்னு விட்டேன். பாண்டிய நாடு படம் எடுக்கும்போது எனக்கு இல்லை, அதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னே சம்திங் லோர் ஒர்க் ஆர் காலி. அவன் வந்து கடுமையான உழைப்பாளி. சுசீந்திரன் சார் வந்து இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஸோ அவரே நடித்து காம்பாரு, அவரே நடித்து ஹீல் பர்ஃபார்மன்ஸ் ஷோ. ஸோ அவர் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுறது, அவர் பண்ணுற அளவுக்கு ரீச் பண்ண முடியுமா இல்லையான்றதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சவால். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் இந்த படத்தில் வந்து மனோஜோட பர்ஃபார்மன்ஸ், வினோத், வாசுகி, ஸ்டன் சிவா மாஸ்டர், ஆல் தி பர்ஃபார்மன்ஸ் வில் பி டெஃபினெட்லி எல்லாமே பேசப்படும். அண்ட் ஸோ அக்கார்டிங் டு மீ விஸ்வா, ஸோ விஸ்வாவுக்கு வந்து திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இயக்குனர், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் எனக்கு முக்கால்வாசி சீன்ஸ் வந்து ஷோ கூட தான். அண்ட் ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ஒர்க். இது வந்து இட் ஷுட் பி அ பிக் லான்ச், ஹஸ் அ யூனோ லான்ச் ஃபிலிம் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் விஸ்வா. எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் சினிமாவில் ட்ரை பண்ணும் போது வெளில போய் அலையும் போது, இங்கே வா நானே உனக்கு நான் உனக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தரேன், நானே உன்னை பார்த்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை விளையாட வச்சு அவங்களுக்கு கைத்தட்டு வாங்கிட்டாங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு கிளாப் பண்ணிங்கன்னா. அப்புறம் பிதா, எங்கள் அப்பா, இந்த படத்தில் வர மாதிரி இந்த படத்திலும் ஒரு அப்பா பையன் கதை தான். எங்கள் அப்பா தான் சின்ன வயசுலேருந்து என்னை கூப்பிட்டு போய், நான் மூணு வயசுலேருந்தே ஞாபகம் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் வெறும் ஸ்போர்ட்ஸில் தான் இருந்திருக்கேன். எனக்கு காலையில் நீ எழுப்பி குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான் பண்ணுவார். பண்ணி எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவர் தான் விதைச்சார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த நேரத்தில் கிளாப்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் அப்பாவோட சேர்த்து எங்கள் அப்பா மாதிரி எனக்கு இன்னொரு மூணு அப்பா இருக்காங்க. என் மாமா வெங்கட் மாமா, சிவா மாமா, சுரேஷ் மாமா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க வந்து என்னோட கைடிங் லைட். அவங்க இல்லைன்னா யாரும் நான் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா எனக்கு வந்து எல்லாமே. இன்றைக்கி அவரோட ஒரு சுவாசத்தில் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அப்பா பேச சொன்னாலே நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். அவரோட நிறுவனத்தில் தயாரிக்கிற முதல் படம் அது. என் பையனை வந்து சுசி சார் வந்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது சுசி சார் இந்த படத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு வந்திருக்கு மேடம், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அவரோட ரசித்து ரசித்து எடுத்த படம். சுசி சாரோட ஒரு அழகான கவிதைன்னு சொல்லலாம் இந்த படத்தை. அதனால் இந்த படத்தை வந்து டைம் இன்மை காரணனால வேகமாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஒரு எமோஷ்னல் மொமெண்ட். பையனை வந்து பையன் திடீர்னு நான் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் கொண்டாந்து முதல் முதலாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பையனை பார்க்கும்போது என்ன ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷ்னல் மொமெண்ட். என் பையன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. படம் ரெடியான பிறகு ரா வெர்ஷன்லேருந்து இந்த ஒரு ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் ஒரு 20 தடவைக்கு மேலே திருப்பி திருப்பி இந்த படத்தை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புதுசாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான முழு 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 கிரெடிட் டைரக்டர் சுசீந்திரன் சாரை மட்டும்தான் சேரும். ஸோ இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் வந்து தனித்தனியாக பேர் சொல்லி டைம் இல்லை. மனோஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி விக்ரந்துக்கு ஒரு பாண்டிய நாடு ஒரு கம்பேக் ஆரம்பிச்சோ அப்படி வந்து மனோஜ் சாருக்கு இந்த படம் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நரேன் சார் வந்து இந்த படத்தில் நான் ஜஸ்ட் ஒரு 20 நாள் தான் சார் டேட்டுன்னு போய் சொல்லி ஒரு 40 நாள் நடிக்க வச்சிட்டேன். ரொம்ப கம்மியாக சம்பளம் பேசிட்டேன் அடுத்த படத்தில் நான். ஸோ
இந்த படத்துடைய விழாநாயகன் அருள் குரோலி. கண்டிப்பாக இந்த படத்துடைய சாங் வந்ததுக்கப்புறம் அவர் ஏன்னா ரீதக்காரங்க நல்லா பண்ணுவார்னு துப்பரிமாலன் பிசாஸ் இந்த மாதிரி படங்களை பெருசாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அருள் குரோலிக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இருக்கும். ரீதக்காரங்க பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்து பாராட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டைரக்டர்ஸ் எல்லாருமே வித்தியாசமான கதைக்களத்தில் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி உருவாகியிருக்க படம் தான் எதிர்வினையாற்று. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். எதிர்வினை ஆற்று இந்த ப்ராஜெக்ட் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸாக எப்படி இந்த 6 மந்த்ஸ் போச்சுன்னே தெரியல. வி ஜஸ்ட் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட், அதுக்குள்ளே திரும்ப முன்னாடி இட்ஸ் ஓவர் அண்ட் வி ஆர் ஆல்ரெடி இன் த ஆடியோ லான்ச். இட்ஸ் அன் என்டையர்லி அ டீம் எஃபர்ட். ஆல் த பீப்புள் பிஹைண்ட் திஸ் எல்லாருக்கும் இட்ஸ் அ மேஜர் கிராட்டிடியூட். பிஃபோர் ஐ ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் யூஸ்வலாக என்ன கேட்குறது வந்து, டாக்டராக இருந்தீங்க எப்படி ஃபிலிம்ஸில், இது வந்து லைஃப் ஃபுல்லாக என்னை கேட்டாங்க. அது ஃபஸ்ட் நான் ஆன்சர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வில் கெட் இன் த ஃபிலிம்ஸ். ஸோ அப்பா வந்து வாஸ் அன் ஆக்டர், அதனால சின்ன வயசுலேருந்தே ஃபிலிம் பேஷன் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல் முடிச்சோடனே அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஐ வாண்ட் கெட் இன் டு ஃபிலிம்ஸ், நீ ஃபஸ்ட்டு போய் காலேஜ் படி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி மெடிசின்குள்ளே போயிட்டு ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஃபைனலி ஐ காட் அ சான்ஸ் அண்ட் இப்போ படம் பண்ணியிருக்கோம். I hope you all like the trailer and song. Pudichinda? Thank you. Thank you so much. In the whole thing, I see oru the unit odaya oru wholesomeness. Adhaadu sonnaar ellarum ella velaiyum pannuvom. I think cinema la vandu romba mukkiyamaanadha dhaan. Idhu en vela illa, idhuvum vela illa appdin sollaama எல்லாரும் பண்ணதுனுடைய உழைப்பு, அதனுடைய எஃபெக்ட் தான் தெரியல பார்த்தோன்னு நினைக்கிறேன். ரியலி இட் வாஸ் அ வெரி இம்ப்ரெசிவ் ட்ரெய்லர் ஆஸ் வெல் ஆஸ் த சாங். ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் ட்ரெய்லர் இஸ் ஜென்ரலி ட்ரெய்லர்னாக்கா எல்லா கதையும் சொல்லிடணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு டீசிங்காக இருக்கும். இட் வாஸ் அ டீசர். ஐ ரியலி வாண்ட் டு சி த ஃபிலிம். நான் எதிர்வினையாற்றை படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். ஸோ என்னை செலக்ட் பண்ணதுக்கு, எம்எல்ஏ கான்ஃபிடென்ஸ் வச்சு இந்த ரோல் கொடுத்ததுக்கு அலெக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேசணுன்னா அனிதா மேம் பற்றி தான் பேசணும். ஷீஸ் லைக் அ லைவ் வயர். ஸோ அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, அவ்வளோ ஒரு வைப்ரன்ஸ் இருக்கும் மேம் கிட்டேருந்து. ஸோ தே ஜஸ்ட் ட்ரீட்டட் மீ லைக் ஒன் இன் தேர் ஃபேமிலி. இது என்னமோ தெரியல, ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் எனக்கு அமைது இந்த மாதிரி. So it was a wonderful experience to work in Ethir Vinaiyatru. So I'd like to thank, today is Vedant's day and Sharif's day. So thank you so much both of you for the wonderful song. Na paakama miss aayiche enakku, but I hear it's come out very well and I'm really looking forward to the movie's release. இது நிறைய பேசப்படுன்றது அதில் எந்த டவுட் இல்லை எனக்கு. அண்ட் தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மனோஜ் சார், அடிஓபி, ஹீ ஷோன் மீ வெரி வெல். அதான் நான் கேட்டேன், சில ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது இது உண்மையில் நானா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். முதல்ல இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததும், முதல்ல என்ன பற்றி சொன்னதும் ஆர்கே சுரேஷ் சார் தான். சார் சொன்னதுனால தான் நான் இந்த படத்துக்கு உள்ளாரே வந்தது. அப்புறம் அலெக்ஸை மீட் பண்ணேன், அப்புறம் இந்த ஸ்கிரிப்டு கேட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது, சின்ன இவ்வளோ பெருசாக நமக்கு டைமு அது இதெல்லாம் இல்லை, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொன்னேன்.
சரி அந்த மாதிரி யோசிச்சு பண்ணேன். மினிமம் க்ரூவில் எஃபெக்டிவாக பண்ணேன். படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் இதில் நடித்த எல்லோரும் நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்தாச்சு. புதிய டீமு டைரக்ஷன் டீம் எல்லாம் அதனால் ஒர்க் பண்ண கொஞ்சம் த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாச்சு. ஒர்க்லோடு கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, இருந்தாலும் ஓகே நல்லா பண்ணின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. படம் நல்லா மாதிரி இருக்குதுன்னு எல்லோரும் சொன்னேன், அதனால் ரொம்ப ஹாப்பி. இந்த டீம் ஒரு ஏன்னா நம்ம எனக்கு ஒரு வித்தியாசமான லுக்கு இருக்கணும். நார்மலாக எல்லா இதுலேயும் 8 படம் போலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்காக ஒரு லுக் பண்ணலான்னு சொல்லிட்டு காண்டாக்ட் லென்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப நல்ல கண்டென்ட், தம்பி ட்ரை பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சனம் செட்டி ஹீரோயின் அவங்கள பற்றி சொன்னாலும் ஒரு நல்ல ஒரு க்யூட் பப்ளி ஹீரோயின், அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில். அண்ட் ஒன் மோர் கேர்ள் லக்ஷ்மி பிரியான், ஆல் தி பெஸ்ட்மா. அண்ட் சம்பத் நல்ல அந்த காலத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ப்ராப்பராக போய் எல்லாருக்கும் சேரணும். அதுக்கு வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஒத்துழைக்கணும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து இந்த படத்துக்கு வேணும். ஏன்னா நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஸோ உங்களோட ஒத்துழைப்பு வந்தவர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார நன்றி. நடிகர்கள் நடிக்க அறிமுக இயக்குனர் இயக்க உருவாகியிருக்க படம் தான் உதய். அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு காசுக்காக நேற்று ஒரு படம் பார்த்துங்க. ஒரு காசுக்காக ஒரு இளைஞனை, ஒரு காதலை, ஒரு தமிழ் சினிமா எப்படி எல்லாம் கொச்சைப்படுத்த முடியும்? கமலஹாசன் நேருக்கு நேரு கிஸ் அடித்ததை நம்ம அந்த காலத்தில் மிகுந்த கோபமாக பேசணும். படம் பூரா கிஸ்ஸு, படம் பூரா தண்ணி, படம் பூரா சிகரெட்டு. இது என்ன படம்? இது என்ன கலாச்சாரம்? இந்த தமிழ் படம் எங்கே போயிட்டுருக்குது? இது சொல்கிறதுக்கு இந்த மேடை தவிர எனக்கு இடம் எங்கேயுமே இல்லை. ஏதோ தமிழ் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, இது கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் அவ்வளோ பேர் இதை எழுதுறோம். இதை வேதனைப்பட்டு நான் சொல்கிறேன். நான் எனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன் உட்காந்துருக்கான். இந்தாண்டு ஒரு குடும்பத்தோடு உட்காந்துருக்காங்க. நான் என்னோடய ஓட்டுநரோடு உட்காந்துட்ருக்கேன். என் வயது என்ன, என் ஓட்டுநர் வயதுன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு அப்படியெல்லாம் படம் கொடுக்காதீங்க. இது மாதிரி உதைப்பார் எவ்வளோ மென்மையாக சொல்லியிருக்காங்க. புத்தம் கொடுக்க போகிறான், காமிக்கலை. இது மாதிரி காமிங்க. எல்லா வீடுகளும் நடக்கிறது தான் இல்லைங்களே. ஆனால் இந்த படம்லாம் ஓடலை. மிகுந்த வேதனையாக இருக்குது. பணத்துக்காக எப்படினாலும் என்ன வேணாலும் நடக்குது. தயவு செஞ்சு அந்த 10 தயாரிப்பாளர் இந்த 10 நடிகர் கையிலேருந்து அந்த திரையுலகத்தை வெளியே கொண்டு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உதய் மூவி வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே வந்து ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இதில் கிடச்சிருக்கு. நான் ஷூட்டிங் முடித்து இன்றைக்கி தான் விஷுவல்ஸ் பார்க்குறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக உதய் சார் அண்ட் தமிழ் செல்வன் சாருக்கு என்னோடய தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி மூவி ரிலீஸ் ஆகும்போதும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி எனக்கு இது ஃபஸ்ட்டு மேடை. இது எப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணுன்னு தெரில. பட் ஒரு விஷயம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி சினிமா கலை உலகத்தில் வந்திருக்கிற எல்லாருமே ஜாமவானல் தான். அவங்க முன்னாடி எப்படி ஸ்பீச் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்று, இதில் என்னோடய படம், என்னோடய நேம் சார் சொன்னார் உதயின்னு. ஆக்சுவலாக அது நான் ட்ரை பண்ணல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் செல்வனோட பிளான். ஃபுல் அண்ட் அவர் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணார் அந்த நேமை. அதே மாதிரி இந்த மேடையில் நான் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நடிப்புங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது.
பட் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அது வந்து புகையும் காதல்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் தான் டைரக்டர் பண்ணார், அவர் பேர் கணேசன் சொல்லிட்டு. இப்போ இங்கே இருக்கார் அவர், இந்த மேடலை இன்ட்ரடியூஸ் பண்ணும், அது என்னோடய விருப்பம். ஒரு விஷயம், இன்னொன்று, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், ஸோ என்னோடய அடுத்த மூவி அவர் தான் பண்ணுறாரு, ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அண்டு இதில் மியூசிக் பண்ண தீபக் ஹரிதாஸ், அப்புறம் டேஎஸ் ராஜ் கேமராமேன், வேறு லெவல் எல்லாருமே. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கூட, எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வந்த மாதிரி, எனக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் அவங்க தான் எல்லாருமே. அதில் தமிழ் வந்து 100% சான்ஸே இல்லை, வேறு லெவல் எனக்கு சப்போர்ட் பண்ணார் எல்லா விஷயத்துலையுமே உதய். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து நாங்கள் பிளான் பண்ணல, சார் பண்ணலாமா அப்படின்னு ஐடியா பண்ணோம். நீ என்ன வேணால் பண்ணுறா, நான் அதுக்கு நான் வந்து நடிக்க தெரியாது நடிக்கிறேன் அப்படின்னாரு. சந்தானம் சொல்கிற மாதிரி, சார் நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்திருக்குங்க சார் அப்படின்னு. ஏப்பா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ப்பா, ஆனால் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருந்தாரு. வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாது, ஒரு 10 படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அந்த படத்தை பண்ணியிருந்தார். சொல்ல வேணாம், ஹீரோயின் யார்ப்பா, ஹீரோயின் நீ தான் ரொம்ப எக்ஸ்ட்ரா கத்திருந்த லீமா. அவங்கள பேசிக்காக சொல்லலாம், சைல்டுஹுட் ஆர்டிஸ்ட், நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு ஓவிய பெண்ணு, ஹார்ட் ஆஃப் லவ், அதாவது இந்த கதையில் சொல்லுன்னா ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து அழகாக ஓவியம், ஓவிய காதல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்போம். ஸோ ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லவ். ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட்லேருந்து நிறையா ஜேர்னலில் வந்து லவ் சப்ஜெக்ட் வந்துட்டுருக்கு, ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓவிய காதலாக இருக்கும். இந்த மூவியில் என்ன நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உதய் ப்ரோக்கும் அண்ட் தென் தமிழ் ப்ரோக்கும் அண்ட் மிகப்பெரிய தேங்க்ஸ். மற்றபடி என்னோடய டீமுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், பிகாஸ் எங்க கூட டே நைட் உட்காந்து ஒர்க் பண்ணாங்க என் டீம். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய சாங்ஸ் எல்லாம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது காரணம் அதுதான். ஸோ கண்டிப்பாக என்னோடய டீமுக்கு என்னோடய மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு சாங் அண்ட் ஒரு தீம் வரும். ஸோ மூணுமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸாக இருக்கும். ஸோ நான்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது, இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் முன்னாடிலாம் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நிற்பேன்லாம் நான் கனவுல கூட நினச்சது கிடையாது. ஸோ அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த தமிழ் ப்ரோ அண்ட் உதய் ப்ரோக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்ன சொல்கிறது, அவங்க வந்து நீ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே ட்ரீட் பண்ணாங்க, ஒரு ஃபஸ்ட் மூவி அப்படின்னு ஒரு ப்ரெஷரைஸ்லாம் மேலே பண்ணாமல் ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோன்லேயே ரெண்டு பேரும் என்ன ட்ரீட் பண்ணாங்க. நீ கண்டிப்பாக பண்ணு, நீ தைரியமாக பண்ணு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. நான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்ய முதல் காரணம் என்னுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பார் மதிப்புமிகு உதயகுமார் சார், தமிழ்ச்செல்வன் சார், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரண்மனை போன்ற பேய் படங்களை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய காமெடி ஃபிலிம் எடுத்திருக்காரு. இவரை ஹீரோவாக வச்சு வி இசட் துரை டைரக்ட் பண்ணுற படம் தான் இருட்டு. அந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். உலகத்தில் வந்து மிக அதிகமாகவும் முதல்ல நிரந்தரமாகவும் இருப்பது இருட்டு. வெளிச்சம் நடுவில் வந்துட்டு போகிற ஒன்று தான். இந்த தலைப்பை சொல்லி இந்த படத்தில் நானும் பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது 100க்கு 90 பேர் சொன்ன கருத்து, இருட்டு உங்களுக்கு பெரிய வெளிச்சம் தரட்டும் அப்படிங்கிறது. இரண்டு தியேட்டரில் தான் பெரிய வெளிச்சமாக திரைப்படம் ஓடுது, நாமளும் பார்த்து ரசிக்கிறோம். இந்த திரைப்படத்தில் எனக்கு பங்கேற்ற கிடைச்ச சந்தர்ப்பம் வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இஸ்லாமிக் பவர், ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் ஒரு சில விஷயங்களை பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு பயப்பட வைக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது, டிப்பிக்கலாக என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி எவ்ரி ஒரு சவுண்ட் நாங்கள் போடும்போதும் அந்த சவுண்டுக்கு டைரக்டர்ஸ் அதை நிறைய கேள்விகள் கேட்பார். ஒரு டோர்னால் அது க்ரீக் ஆகணுமா, ஏன் ஆகணும், ஆகாமல் இருந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஆஃப் த வேலையும் வி ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் கொலாபரேஷன். ஸோ டைரக்டர் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் கொடுப்பார், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிவ்யூஸ் ஆஃப்டர் ரிவ்யூஸ் ஆஃப்டர் ரிவ்யூஸ் பண்ணி வி நிறைய
வி கெப்ட் இட் ரியலி சிம்பிள். யூஸ்வலாக நிறைய ட்ராக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாமல் வி கெப்ட் இட் வெரி வெரி சிம்பிள். அந்த கொலாபரேட்டிவ் மீடியமில் கம்போசர் கிரீஷோட எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நாங்கள் ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாலே நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் இந்த ப்ராஜெக்டுக்கு பயங்கரமாக கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம் கொடுத்தாரு. ஒரு சொல்லப்பட வேண்டிய உண்மை என்னென்னா, துரை சாருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் சென்ஸ் அண்ட் டேஸ்ட். அவருக்கு தெரியாமல் ஒருத்தர் ஒரு கதை சொன்னாங்க, ஏன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சார்கிட்ட வந்து தொட்டிஜயா ஒர்க் பண்ணுறப்ப துரை சார் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்போ இருந்திருக்காரு. அப்போ வந்து ஹாரிஸ் சாருக்கு வந்து இவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற விதம் பிடிச்சி போய் மற்ற படத்துக்கும் வந்து எப்படியாவது வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் நேரில் ரியலைஸ் பண்ணேன், ஏன்னா நம்ம இப்போ கேட்ட அந்த வரியா சாங் பாடினவங்க அஞ்சனா இங்கே வந்திருக்காங்க என் டீமில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து இப்படி பாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. துரை சார் வந்தோடனே அவங்க கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் சென்ஸ் அண்ட் அந்த வோக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ப்ளஸ் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கட்டும், ஏதாவது புதுசாக இருக்கணும், எவ்ரி 10 seconds ஏதாவது புதுசாக வந்தே ஆகணும். அப்புறம் இது முன்னாடி பண்ணிட்டோம், இது பண்ண வேணாம் திருப்பி, அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். இருட்டு படத்தப்போ இந்த படம் பண்ணணும்னு ஒரு பிளான் வரும்போது, நாங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இருட்டு ஆரம்பிக்கலான்னு பேசும்போது நீங்கள் தான் பண்ணணும் இந்த படம்னு சொல்லி என்னை திரும்பி கூப்பிட்டு அனுப்பிச்சு பேசினார். ஸோ இப்போ இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு நிறைய எனக்கு வந்து கால்ஸ் வரும், இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போலாம் நான் அவங்ககிட்ட சொல்லும்போது ஒரு சொல்லுவேன், ஆல் கிரெடிட்ஸ் கோ டு த டேரக்டர்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற வந்து டேலண்ட்டை பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய மெனக்கிடுவார் நம்மளோட தாண்டி. ஸோ அவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயம் சொன்னார்னா, ஸோ அதோட நம்ம பெட்டராக கொண்டு வர சொல்லணுன்றக்காகவே நம்ம ஏதாவது யோசிப்போம் பெட்டராக. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்டேருந்து எஃபர்ட் போட்டு நம்மக்கிட்டேருந்து வாங்குவார், வேலை வாங்குவார். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவரோட ரெகுலராக வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆஃபீஸ் ரெகுலராக வந்து, நாங்கள் வந்து ஒரு ஒரு சினிமானா என்னன்னா ஒரு ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா வெளியே போயிடுவாங்க. ஸோ நாங்கள் அப்படி இல்லை, அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ ரெகுலராக ஒரு 9 to 6 ஆஃபீஸ் மாதிரி டெய்லி போனால் மார்னிங் போய் நைட் வரைக்கும் வந்து பேசுகிறது வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வந்து ஒரு எங்களுக்கு ரெகுலராக ஒரு ஆஃபீஸில் நான் கிளம்பி போயிடுவேன். ஸோ எந்த வேலையில் நான் நேராக அங்கே ஆஃபீஸ் பக்கம் பேசுகிறது வைக்கிறது சொந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாங்கள் துரை சாருக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது நல்ல ஒரு சிறந்த இடம் நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாரவா டீம் இருட்டு. தேங்க்யூ துரை சார் ஃபார் கிவிங் மீ அ வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஐ திங்க் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் characters பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஜஸ்ட் டு டெஸ்ட் அவர் ஓன் கிராஃப்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் சுந்தர் சார் அண்ட் விடிவி சார் அண்ட் கிருஷ்ணா சார் த ஹோல் திங். ஸோ இந்த படம் வந்து துரை சார் ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக எடுத்திருக்காரு. இட்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ஒர்க் இஸ் வெல். நாங்கள் ஷூட் பண்ண டைமும் போது எல்லோருமே சிக்காக இருந்தாங்க, எவ்ரிவன் ஹேட் அன் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபிசிக்கலி இட் வாஸ் டயரிங் but for a great result, and I think Dorai sir wrote a vision and the script is very good. And ninga ellarum padathula poi paarenga, theater la poi paarenga padatha, and you'll definitely enjoy it with all the special effects and all the thrilling. Thank you. Idu irittu idu mulka mulka or horror film da, but idu eppadi uruvaachindrathu ore nimisham sollira eppadina Sundar Sri sir or edhaadho or படம் பண்ணணுன்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன். சார் நீங்கள் நடித்தோ டைரக்ஷன், நான் இப்போ டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை, பிஸியாக வேறு ஒரு பெரிய படம் ஒர்க் பண்ணேன், ஆனால் 2 months கேப் இருக்குது, டக்குன்னு ஒரு ஹாரர் பண்ணலாம், என்றைக்குமே பேய்ங்க நம்மனா கைவிட மாட்டார் அப்படின்னு அவரோட ஒரு இது. ஆக்சுவலாக பேய் படங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா த்ரில்லர் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், அப்படி வந்தால் 2 hours உட்காந்துமா அப்படியே மைண்டை மாற்றிடும். அதில் நம்ம குவாலிட்டி ஸ்டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம தர பேர்சனே நல்ல எடுப்பார்ல அவர், ஆமாம் சார் இஸ் எ வெரி குட் டைரக்டர், ஃபிலிம் மேக்கிங்கில் உயிரை விட்டு எடுப்பார், நல்லா பண்ணுவார், அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் சுந்தர் சார். சரி கூப்பிடுவோம் பேசலான்ட்டு ஒரு லைன் செட் பண்ண போய் இதை போட்டு இது மாதிரி ஒன்று உருவான விஷயம். ஸோ இதில் பெஸ்ட்டு டெக்னீஷியன் போட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக யூஸ்வல் டிஸ்க் பஸ் பயமுடுத்து அந்த மாதிரி இல்லாமல் இது உள்ள என்னென்னா ஒரு இஸ்லாமிக் ஜின் ஒன்று இருக்குது. இருட்டு இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா சுந்தர் சாரோட நட்பு. அவர் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய டிரெக்டர், ஒரு கிட்டத்தட்ட 28 படம் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி இந்த படம் உருவானதுக்கு காரணமான விடிவி கணேஷ்க்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல்
அவர் தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணார். ஸ்க்ரீன் சீன் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வாங்கினாங்க. ஸோ இனிஷியலாக அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது விடிவி கணேஷ். அவர் தான் சுந்தர் சார் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தார். அஃப்கோர்ஸ் சுந்தர் சார் ஆஸ் அ டேரக்டராக எனக்கு தெரியும், நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு க்ளோஸர் ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தது கணேஷ். சுந்தர் சார் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொன்னது ஒரு பேய் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், தலைவா நான் பேய் படம்னாலே பயந்துக்குவேன், நான் பேய் படம் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னேன். அப்போ நீங்கள் தான் தலைவா கரெக்டான சாய்ஸ் அப்படின்னாரு. என்ன தலைவா சொல்கிறீங்க, நான் பேய் படமே பார்த்ததில்லை, உங்கள் படம் மட்டும்தான் பார்த்துருக்கேன், அதுவும் டிவியில் தான் பார்த்துருக்கேன் தலைவா அப்படின்னேன். இல்லை இல்லை, வந்து வேர்ல்ட்லே வந்து பெஸ்ட்டு ஹாரர் ஃபிலிம் மேக்கர் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேம்ஸ் வான் சொல்லி ஒரு பெரிய டைரக்டர், அவர் வந்து ஆக்சுவலி உங்களை மாதிரி தான் பயந்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரோட படங்கள்லாம் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வாட்ச் ஆல் லாட் ஆஃப் ஃபாரன் மூவிஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பேய் படம்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் சுந்தர் சார் எனக்கு நிறையா டீச் பண்ணாங்க. துரை சார் படம்லாம் பார்த்துருக்கேன், ஃபேன்டாஸ்டிக் டெக்னீஷியன். ஒரே ஒரு சின்ன பையன் என்னன்னா, சரி நம்ம ஏதாச்சும் சொன்னால் தப்பாக இருந்துச்சுக்கிறா, ஏன்னா ஒரு நல்ல திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கோபம் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பயந்தேன். பட் விடிவி சார் சொன்னார், இல்லை சார் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர், நீங்கள் பழகி பாருங்கள் தெரியும்னாரு. ஆனால் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இருக்கிற நான் வச்சுருந்த இமேஜுக்கும் அவரோட பிஹேவியர் அவரோட கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர் படம்லாம் பார்க்கும்போது தொட்டி ஜெயிலாம் பார்த்து ஏதோ பயங்கர வயலண்ட் பார்ட்டி அப்படி இப்படின்னு நினச்சேன். ஒரு அப்புறம் கொஞ்சம் அரங்கண்டாக இருப்பாரோ கா இதுன்னு பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் சப்ஜெக்ட் பண்ணலான்ட்டு. எனக்கு என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாக சவுண்டாக ஒரு ஆர்ஆர் மூவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா தமிழில் அது ரொம்ப ரேராக தான் அந்த ஜேனர் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டாக துரசா இருப்பார்னு நினச்சேன். அவர் முதல்ல தயங்கினார், நான் ஆர்ஆர் படமே பார்த்ததில்ல அப்படி இப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பாருங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ட்ரைனிங் மாதிரி நிறையா படம்லாம் பார்த்து அப்புறம் ஸ்கிரிப்டில் அவர் உட்காந்தார். அவருக்கு நல்ல டீமாக எல்லாம் அமைஞ்சது, முக்கியமாக இந்திரா சௌந்தரராஜன் சார்லாம் என்ட்ரி ஆன போது அவருக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்தார். ஆனால் நானே எதிர்பார்க்கல. அவர் பிடிச்ச ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நானும் துரசார் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம்னு நினச்சோம். விடிவி சார் தெளிவாக சொல்லிட்டார் அது எங்கே வாழுதுங்கிறது வரைக்கும், சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில்னு. பட் அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. தமிழ் படத்தில் மட்டும் இல்லை, இந்தியன் மூவி இந்திய படங்கள் எதுலேயுமே நான் இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் பார்த்ததில்லை. ஸோ ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் குவைட் சம் டைம் அண்ட் யூனோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். வி ஒர்க்ட் யூனோ ஐ மீன் ஐ ரிமெம்பர் ஐ வாஸ் ஷூட்டிங் லைக் சின்ஸ் 6 இன் த மார்னிங் டில் 10 சம்டைம்ஸ் 2 இன் த நைட்ஸ் அண்ட் வி வர் டூயிங் தட் கண்டினியூஸ்லி ஃபார் டேஸ். So, you know, and so when you work so much on a film, it becomes so close to you. So, and you know, there were times when I actually felt scared shooting in the house. It was late at night and then we were shooting some scenes and it was scary. So, yeah. So, you know, it was great working with Sundar Si sir and Durai sir. Ganesh sir was awesome. So, you know, the whole team was amazing. And I am so blessed to be part of it. And, you know, I'm so excited just to, you know, it's my first film here and then I'm excited for it. So, you know, all the best for the film. Thank you. இந்த சினிமா பேட்டை நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கௌசல்யா.